Hi, welcome to Tamilbotnet. We are in the video HTML part 8. This is the In the video, we will see concept black element, inline element. In the concept, we black element, inline element. That is the w3schools.com. This is HTML black and inline elements. Seri, black level elements div, heading tag, paragraph forms, இந்த மாதிரிலாம் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து inline elementsனா என்ன அப்படினா span, anchor tag, image tag இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சரி, இது நம்ம போன வீடியோக்காக nested tag பண்ணி எடுத்துனோம்ல, அதுக்காக ரெடி பண்ணது. அதை நம்ம இப்ப delete பண்ணிட்டு fresh ஆக்கிடுவோம். ஓகே, இப்ப block level elementனா என்ன அப்படினு பார்த்தோம்னா இது வந்து ஒரு container மாரி நீங்க வச்சுக்கலாம். அத கண்டெய்னர்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படினு போன nested tagல வந்து சொன்னேன். அத கண்டெய்னர்னா ஒரு group of tags வந்து இந்த கண்டெய்னர் டாகுக்குள்ள இருக்கும். அதாவது எப்படி பிஸ்கட் பாக்கெட்க்குள்ள பிஸ்கட் இருக்கோ அந்த மாதிரி. சரிங்களா? இந்த div tagல வந்து என்ன பண்ணுவோம்? Container elements for grouping. அதாவது இந்த container மூலமா elements வந்து group பண்ணலாம். சரிங்களா? இந்த container tag குள்ள இன்னொரு container tag, அதாவது இந்த block element குள்ள இன்னொரு block level element கூட வரலாம். அத தான் அவங்க சொல்லிருக்காங்க. சரி, இப்போ div tag இருக்கு. இதுக்குள்ள நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கன்னா நீங்க இந்த w3schools.com இருக்குல, அதுல வந்து உங்களுக்கு அவங்க கொடுத்திருப்பாங்க. அதாவது என்ன என்ன வேணும்னாலும் நீங்க அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்து அதே அவங்க அவங்க ரன் பண்ணி பார்க்குற மாதிரி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இதுலயே வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அத இப்ப பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க, இது வந்து கண்டெய்னர் டாக் div. ஓகே, இதுக்குள்ள என்ன கொடுத்திருக்காங்க, அடுத்து ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க, paragraph கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது வந்து என்னது, இது எல்லாமே வந்து block level elements. அடுத்து வந்து inline element அப்படினு கேட்டிங்கன்னா கண்டெய்னர், அதுக்குள்ள வந்து ஸ்பான், அதாவது ஸ்பான் வந்து இன்லைன் எலிமெண்ட். சோ நம்ம அதை வந்து அங்க இம்ப்ளிமென்ட் பண்ணிக்கலாம். இப்போ அத லைவா டெமோ பார்ப்போம். இப்போ வந்து ஒரு p tag கொடுக்கிறேன். p tagனா என்னது, paragraph. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். This is my overview. This is my overview அப்படினா நம்ம போட்டுறோம். இது வந்து என்னது, ஃபர்ஸ்டா இருக்கிற ஒரு paragraph tag. செகண்டா கொடுக்கற அதே தான் வருது. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நீங்க இந்த paragraph tag கொடுத்தீங்கன்னா கீழ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கேப் காட்டும். அதாவது இது வந்து படிக்க கூடிய ஒரு tag, அதாவது paragraph-ஆ இருக்கு அப்படினு browser வந்து என்ன பண்ணும், அதுக்கே தெரிஞ்சு கீழ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வந்து நமக்கு கேப் கொடுக்கும். சரிங்களா? இத வந்து இந்த browser-ஓட வேலை, HTML-ல இருக்கிற tag-ஐ படிச்சிட்டு கொடுக்கிறது. இது என்னன்னா ஒரு block level element. சரிங்களா? இதுக்குள்ள வந்து ஒரு inline element கொடுக்கலாம். அப்படி என்ன கொடுக்கலாம் அப்படினு கேட்டிங்கன்னா span கொடுப்போம். span கொடுத்தீங்கன்னா overview கிட்ட span கொடுத்திருக்கோம். நடுவுல பாத்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் இருக்காது, அது அப்படியே தான் இருக்கும். இதுவே இப்போ இந்த இடத்துல இன்னொரு container element, அதாவது block level element ஏதாவது ஒன்னு கொடுத்து பார்ப்போம். div. இப்போ நம்ம இத இப்ப refresh பண்ணோம்னா என்ன ஆகுது, இந்த overviewல வந்து நம்ம என்ன கொடுத்தோம், div அப்படினு கொடுத்துந்தோமா. சோ நம்ம browser என்ன பண்ணுது, அது வந்து ஒரு block level element, div வந்து ஒரு block level element container. சோ அதுக்காக தனியா ஒரு இடம் கொடுக்கணும் அப்படினு நியூ லைன் மாதிரி கொண்டு வந்துச்சு. பாத்தீங்களா? அதாவது இந்த கண்டெய்னர் குள்ள தான் அடுத்தடுத்த எலிமெண்ட்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படினு நான் நம்புறேன். அதாவது இப்போதைக்கு நம்மளுக்கு இங்க பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படினு கேட்டிங்கன்னா இந்த கண்டெய்னர் tag, அதாவது block level குள்ள இன்னொரு block level element வரலாம். அந்த block level element குள்ள இன்னொரு inline element வரலாம். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா this is my overview. அதே மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ள span கொடுக்கலாம். span tag என்ன வேணுமோ கொடுக்கலாம். பாத்தீங்கன்னா again அப்படிங்கிறது மட்டும் தனியா வந்துச்சு இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சிக்கலாம் browser வந்து எப்படி block level அப்புறம் inline element இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுது அப்படினு நம்ம தெரிஞ்சிக்கலாம் சரி நம்ம இப்ப பண்ணது எல்லாமே கரெக்ட்டா இல்ல தப்பா அப்படிங்கறதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினு கேட்டிங்கனா நீங்க இங்க பண்ணீங்கல சோர்ஸ் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க காப்பி பண்ணி நான் இங்க description கீழ ஒரு link தரேன் validator.w3.org இந்த சைட்ல போய்ட்டு நீங்க உங்க வச்சிருக்க HTML ஃபைல் வந்து ஏதாவது சைட்ல அப்லோட் பண்ணீங்கனா அதோட URL உம் கொடுக்கலாம் இல்லாட்டி ஃபைலாவும் அப்லோட் பண்ணலாம் இல்லாட்டி டைரக்ட்டா கோட கொடுத்து நம்ம செக் பண்ணலாம் நம்ம இப்ப யூஸ் பண்ணிருக்க பிளாக் லெவல் இன்லைன் எலிமெண்ட் இது எல்லாமே வந்து கரெக்ட்டா இல்ல தப்பா நம்ம யூஸ் பண்ணிருக்கோமா அப்படினு இந்த சைட்ல கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க கரெக்ட்டா செக் பண்ணிட்டு வந்து கொடுப்பாங்க இப்போ நான் பண்ணிருக்கிறது வந்து எதுலயுமே வந்து எரர் கிடையாது சோ உங்களுக்கு என்ன காட்டுதுன்னா நோ எரர் நோ வார்னிங் ஷோ நோ வார்னிங் டு ஷோ அப்படினு காட்டுது இப்போ நம்ம இத எப்படி எரர் வர வைக்கிறது அப்படினு பாப்போம் அதாவது எப்படி தப்பு பண்ணி வச்சிருப்பாங்க அப்படிங்கறத சும்மா ஒண்ணு இன்னொரு டெமோ ஒன்னு பாப்போம் இன்னொரு div tag இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா ஒரு span கொடுக்கிறேன் span குள்ள this is my overview இது கொடுக்கிறேன் இந்த span குள்ள நான் என்ன பண்றேன் இப்போ இந்த overview இருக்குல இதுக்கு வந்து ஒரு div கொடுக்கிறேன் அத block level கொடுக்கிறேன் அப்படி block கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாப்போம் என்னாவும் நமக்கு வந்து again இந்த லைன் வந்து ரெண்டா பிரிஞ்சிரும் this is வந்து ஒரு லைனா இருக்கும் this is my அப்படிங்கிறது ஒரு லைனா இருக்கும் அதுக்கு அப்புறம் div அப்படிங்கறனால அது கண்டெய்னர் டாக் ஆச்சா சோ அதுக்காக இன்னொரு ஸ்பேஸ் ஒன்னு கொடுத்து அத செகண்ட் லைன் ஆக்கிரும் browser இந்த மாதிரி சில பேர் தப்பு பண்ணுவாங்க span குள்ள எப்பவும் div வர கூடாது இத வந்து நீங்க inline element அப்புறம் block level element வந்து ரெண்டுத்தையும் நம்ம கரெக்ட்டா தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை நீங்க இப்படி தப்பு பண்ணிருப்பீங்க அப்படினு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுனா அந்த சைட்ல போய்ட்டு நம்ம URL ஸ்ட்ரைட்டா கொடுத்து பார்த்தலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது இப்ப செக் கொடுக்கிறோம் செக் கொடுத்தா என்ன சொல்லுது நமக்கு this is my overview இந்த இது இருக்கா இப்போ நம்ம அவுட்புட் பார்த்தோம்ல அதுல வந்து என்ன சொல்லிருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு div வந்து இங்க வந்திருக்கு நடுவுல வர கூடாது ஏனா இது வந்து block level element இது வந்து inline element ஓட வந்திருக்கு அப்படினு நமக்கு ஒரு எரர் காட்டுது பாருங்க not allowed as child of element span குள்ள ஏனா இது வந்து child அப்படினு சொல்வாங்க nested tag பார்த்தோம்ல அதாவது parent child அப்படினு சொல்வாங்க இந்த parent child வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும் அப்படினா அடுத்து வந்து listed tags ன்னு ஒன்னு பாப்போம் அதுல உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து div tag வர கூடாது இதுதான் வந்து நமக்கு எரர்னு வந்து டிடெக்ட் பண்ணிருக்கு இதுதான் வந்து உங்களுக்கு block level அப்புறம் inline element அப்படினு சொல்வாங்க பாருங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொண்ணா நமக்கு டாக் வந்திருக்கும் அதாவது இந்த பிளாக் லெவல் எலிமெண்ட் குள்ள தான் நம்மளோட இந்த மத்த எலிமெண்ட்லாம் இருக்கும் இதுக்குள்ள வந்து நம்ம இன்லைன் கொடுக்கறோமா இது வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம் இதுல அடுத்து ஆங்கர் டாக்லாம் எப்படி யூஸ் பண்றது லிங்க் பண்றது அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து பாப்போம் என்னடா வெறும் இந்த லைன் மட்டும் தான் காமிச்சிருக்கானே அப்படி நினைக்காதீங்க ஒவ்வொரு டாக புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டேன் எனிவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நல்லா புரிஞ்சிருந்துச்சு அப்படினா நீங்க லைக் பண்ணுங்க சரி பிடிக்கல ஒண்ணுமே புரியல அப்படினா டிஸ்லைக் பண்ணுங்க thanks for watching